கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. குளிர்ந்த மனமுள்ளவனாயிரு. விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். நீதிமொழிகள் 17:27. அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்தான். அவனுடைய கோபம் அவனுக்குள் பற்றி எரிந்தது. எஸ்தர் 1:12. கோபம் அவனுக்குள் பற்றி எரிந்தது. கோபம் நரக அக்கினியாக பற்றி எரிகிறது. இங்கு ராஜாவின் உக்கிரம் ஆழ்ந்த துயரத்திலும் விவாகரத்திலும் முடிவுற்றது. நீ கோபமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் உன்னிலுள்ள கோபத்தின் ஆவியால் உனக்கென்று நீயே நரக குழியை வெட்டிக்கொள்கிறாய். கர்த்தராகிய இயேசு ஆட்டுக்குட்டி ஆனவர் என அழைக்கப்படுகிறார். நாம் அறிந்திருக்கிறபடி ஆட்டுக்குட்டியானது சாந்தமானதும் சாதுவானதுமான ஒரு பிராணியாகும். பரிசுத்த ஆவியானவர் புறா என அழைக்கப்படுகிறார். புறாவும் கூட சாந்தமும் மென்மையுமான சுவாபம் உள்ளது. பிதாவும் கூட சாந்தமும் தயவும் உள்ளவரே. யாத்ராகமம் 34:6. ஒருமுறை ஒரு தேவப்பிள்ளை தன் மனதை புண்படுத்திய ஒரு நபரை பற்றி சிந்தித்து கொண்டே ஒரு சாலையில் சென்று கொண்டிருந்தான். அவன் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கையில் அவனுடைய கோபம் மென்மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அந்த விஷயத்தை பற்றிய நினைவே அவன் இரத்தத்தை கொதிக்க செய்தது. திடீரென தன்னை கடந்து சென்ற ஒரு வாகனத்தை அவன் கவனித்தான். அது ஒரு வெண்ணிற வாகனமாய் இருந்தது. அதன் மேல் பெரிய சிவப்பு எழுத்துக்களில் உன்னை குளிர்ச்சியாக வைத்துக்கொள் என எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு அவனோ உள்ளாக கொதிக்கிறவனாக இன்னும் அதிகமாக சூடாகி கொண்டிருந்தான். கடந்து சென்ற அந்த வாகனம் வானத்திலிருந்து வந்த ஒரு தூதுவனை போல அவனை நோக்கி, உன் மன கொதிப்பை விட்டு நீ அமைதியாயிரு என்று கூறுவது போல் அவனுக்கு இருந்தது. அந்த வாகனம் ஒரு சாதாரண ஐஸ்கிரீம் வண்டியாக இருந்த போதிலும் அந்த தூதானது அவனுக்கு தெளிவானதாயிருந்தது. இவ்வார்த்தைகள் அவன் தன் கோபத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனந்திரும்ப அவனுக்கு பேருதவியாயிருந்தது. தன்னை அழித்து நாசமாக்கக்கூடிய அந்த கோபத்தின் ஆவியிலிருந்து தேவ கிருபையால் அவன் முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டான். உமது சாந்த குணம் என்னை பெரியவனாக்கிற்று. சங்கீதம் 18:35. நீ கோப ஸ்வாபமுள்ள ஒருவனாயிருப்பாயானால் மனஸ்தாபத்துடன் மனந்திரும்பி கர்த்தரிடம் வா. அப்போது கர்த்தர் உன்னை சாந்தமும் அமைதலுள்ள ஆவியினுடைய ஒரு பரிசுத்தவானாக மாற்றுவார். ஆமேன்.